வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டீப் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷாலோ நியூரல் நெட்வொர்க் பற்றி தெளிவாக விளக்கியிருப்பேன். அது ஒரு தடவை நல்லா பார்த்துருங்க. அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் நான் என்னென்ன நிரல்கள் பயன்படுத்தியிருக்கேனோ அதே தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறேன். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த ஷாலோன் போது ஒரே ஒரு ஹிடன் லேயர் இருக்கும். ஸோ அப்போ ஹிடன் லேயருக்கு ஒரு பேராமீட்டர் செட் பண்ணியிருப்போம், ஃபைனல் அவுட்புட்டுக்கு ஒரு பேராமீட்டர், ரெண்டு பேராமீட்டர் செட் பண்ணியிருப்போம். இப்போ டீப் நியூரல் நெட்வொர்க்குன்னு வரதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. அப்போ வந்து எத்தனை லேயர் இருக்கோ அத்தனை வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் இந்த பேராமீட்டர் செட் பண்ணுறது, ப்ளஸ் அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஹிடன் லேயரும் ப்ரெடிக்ட் பண்ணும் பார்த்துங்க, ரிலூ ஃபங்க்ஷன் வச்சு அந்த பார்ட்டு, இதை மட்டும்தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக எழுதியிருப்பேன். மற்றபடி ஷாலோ டீப் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இப்போ நம்ம பார்க்கலாம் ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டேட்டாவை நார்மலைஸ் பண்ணுறதுக்கான கோடு, அதே டேட்டாவை தான் பயன்படுத்தியிருக்கோம். அதை வந்து ட்ரெயின் டெஸ்ட் மூலமாக ட்ரைனிங் கொஞ்சம், டெஸ்டிங் கொஞ்சம். ஸோ ப்ளஸ் நம்ம ட்ரைனிங் டேட்டாவை ஃபுல்லாக நார்மலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து 30 ஃபீச்சர் இருக்குது இல்லையா, அந்த 30 இன்புட் நியூரான்ஸ் தான் ஃபஸ்ட் லேயரில் இருக்கும், இன்புட் லேயரில் இருக்குது. அதே மாதிரி இதையும் அவுட்புட் பண்ணிட்டோம். ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஒய்க்கான பிளேஸ் ஹோல்டர்ஸ், பிளேஸ் ஹோல்டர்ஸ்னால் நமக்கு அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஷேப் தெரியும், 30 அப்படிங்கிறது, ப்ளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தெரியும், அதுக்காக பிளேஸ் ஹோல்டர்ஸ் பயன்படுத்திருப்போம். அது வரைக்கும் ஷாலோ நியூரல் நெட்வொர்க்லையும் அதே தான் பண்ணியிருப்போம், பிளேஸ் ஹோல்டர்ஸ். அடுத்து W1B1 W2B2ங்கிறது வேரியபிளாக டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா ஆக்டிவேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருப்போம், ஆக்டிவேஷன் ப்ரெடிக்ஷன்லாம் நடந்திருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுவோம், ஸோ மூணு நம்பருங்கிறது W1B1 W2B2 W3B3, இந்த மாதிரி தனித்தனியாக 1 2 3 கடகடன்னு அடுத்தடுத்து லைனாக எழுதுறதுக்கு பதிலாக சின்னதாக கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக ஒரு டிக்ஷனரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டிக்ஷனரிக்குள்ளே W1க்கான வேல்யூ என்ன, B1க்கான வேல்யூ என்ன அப்படின்னு சம்பா செட் பண்ணுறோம் டீப் நியூரல் நெட்வொர்க்கில். அதுதான் இங்கே பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி லேயர் டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். லேயர் டைமென்ஷன்ஸ்னால் டீப் நியூரல் போது ரெண்டுன்றதுக்கும் ஓகே, பட் அதுக்கும் மேற்பட்ட நம்பர் ஆஃப் ஹிடன் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ முதல்ல டைமென்ஷனாலிட்டி, இன்புட் லேயர், ஹிடன் லேயர் 1, ஹிடன் லேயர் 2, அவுட்புட் லேயர், 4 லேயரில் இருக்கிற மொத்த நோட்ஸோட எண்ணிக்கையை நம்ம ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நோட்ஸில் எப்பவுமே நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டெயின் டாட் ஷேப் ஆஃப் 0 தான் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ். அடுத்தலாம் வந்து ஹைப்பர் பேராமீட்டர்ஸ், நம்ம 8 நோட் வச்சுக்கிறோம். இதில் ஒரு 8 நோடு, இதில் ஒரு 8 நோடு நம்மளே வச்சுக்கிறோம். லாஸ்ட்டாக இது பைனரி கிளாஸிஃபிகேஷன் இருந்தாலும் ஒரு நோடு, மல்டி கிளாஸ்னால் எத்தனை டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணணுமோ அத்தனை நோடு அங்கே இருக்கும். இப்போ லேயர் டைமென்ஷனாலிட்டி புரிஞ்சிருச்சு. அந்த லேயர் டைமென்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு லேயருக்குமான வெயிட்ஸையும் பயாஸையும் நம்ம ஒரு வேரியபிளாக டிஃபைன் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிள்குள்ளே அந்த வேரியபிள் வந்து பேராமீட்டர்ஸ் W1B1, இங்கே ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து 30, இதுக்கு நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல, இதுக்கு எந்த டைமென்ஷனாலிட்டி இல்லாமல் இதை விட்டுருவோம். ஸோ மொத்தம் 4 லேயர் இருக்குன்னா அதில் 3 லேயருக்கு தான் வந்து பேராமீட்டர் செட் பண்ணுவோம். ஸோ அதனால் ஆரம்பிக்கும் போதே 1லேருந்து லேயர் டைமென்ஷனோட லென்த் வரைக்கும் சொல்லிட்டோம்னா W1 ஸ்ட்ரிங் வந்து W1ங்கிறத ஃபஸ்ட்டு பேராமீட்டரோட கீ வேல்யூவாக போட்டுக்கும், அதோட வேல்யூவாக வந்து இந்த ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருப்போம். இப்போ ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 8 அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஷேப் ஆஃப் 0, 30 ஃபீச்சர்ஸ்னால் அந்த 30 ஃபீச்சர்ஸ் தான் வந்து இதோட ரோஸாக வந்துட்டுருக்கோம் உள்ள, அந்த மாதிரி செட் பண்ணோம். அதுதான் இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருப்போம். இனிஷியல் வேல்யூ லேயர் டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து 30, லேயர் டைமென்ஷன்ஸ் 1 போது 8, ஃபஸ்ட்டு W1க்கு 8, அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் 30 வழியாக தான் வருது. ஸோ அப்போ 30 வரணும், அந்த 30ங்கிறத இந்த லேயர் டைமென்ஷன் I-1 அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். ஸோ ஐங்கிறது முதல்ல 0 ஆரம்பிக்காமல் 1 ஆரம்பிக்கிறதுனால 8 குறிக்குது, 8 அண்ட் 30 ஃபீச்சர், அதே தான் இங்கேயும் இருக்கும் பாருங்கள் ஷாலோலையும், 8 எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஷேப் ஆஃப் 0. அதே மாதிரி அடுத்ததெல்லாம் வரும்போது இந்த 8 W2க்கு வரும், அதுக்கு முன்னாடி இருக்கிற 8 அதோட ஃபீச்சர்ஸுங்கிறதுனால அது வரும். அடுத்த முறை 1, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபீச்சர்ஸ். இப்போ இதுக்கான படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்புட்டோட நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் வந்து ட்ரைனிங் டேட்டாவில் இருக்க 30 ஃபீச்சரை பொறுத்தமையுது, அடுத்த லேயரில் இருக்கிறதோட வெயிட்ஸ் அண்ட் பயாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க 30 ஃபீச்சர் தான் இதோட ரெக்கார்ட்ஸ். ஸோ அப்போ இதுக்கு இன்புட் என்ன, இதில் இருக்கிற 8 ஃபீச்சர் தான் இதோட ரெக்கார்ட்ஸ், லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதில் இருக்கிற 8 ஃபீச்சர்ஸ் தான் இதோட ரெக்கார்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி வெயிட்ஸ் அண்ட் பயாஸை நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேராமீட்டர் செட் பண்ணியாச்சு. பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ ஒரு டிக்ஷனரியாக இருக்குது, அந்த டிக்ஷனரிக்குள்ளே W1B1 W2B2 W3B3 இந்த மாதிரி 3 இருக்குது. அடுத்து ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹிடன் லேயரில் இப்போவுமே ரெலூ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ரெலூ மட்டும்தான் 0 கம்மியாக இருந்தால் 0 ப்ரெடிக்ட் பண்ணும், அதுக்கு அதிகமாக இருந்தால் 1 ப்ரெடிக்ட் பண்ணாது, அந்த வேல்யூஸே ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது முன்னாடி வீடியோலையுமே அதே தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ரெண்டு தரம்
ரெண்டும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக ஜீரோவா இல்லை அந்த வேல்யூவே கொடுக்கணுமா? ஏன்னா அந்த வேல்யூவே கொடுத்தா தான் பேக் ப்ரோபகேஷன் வழியாக வரும்போது உங்களால் அந்த வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும் இன்புட் வேல்யூஸ்க்கு. ஒன்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது, லாஸ்ட்டில் மட்டும்தான் சிக்மாய்டு. இப்போ ரெண்டு தான் வந்து நீங்கள் ரெண்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும். அதுக்கு தான் பேராமீட்டரில் மூணு லிஸ்ட் இருக்குன்னா ரெண்டு தடவை மட்டும் ஐட்ரேட் ஆனால் போதுங்கிறதுக்காக ஃபார் ஐ ஒன் கமா எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஜீரோனா ஜீரோ ஒன் டூ மூணு தடவை ஐட்ரேட் ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டு தடவை ஐட்ரேட் ஆகும்போது அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் மூலமாக வருது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் சொல்லியிருப்பேன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடந்து வர ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் தான் வந்து மறுபடியும் அந்த ஆக்டிவேட்டட் யூனிட்டோட டபிள்யூ டூ மேட்ரிக்ஸ் டபிள்யூ டூ மேட்ரிக்ஸ் வந்து பெருக்கப்படுது. அந்த மாதிரி அதே மாதிரி மறுபடியும் ஏ டூ ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இங்கே ரெண்டு ஹிடன் யூனிட் இருக்குதுனால இது ஏ ஒன் இது ஏ டூ, அப்புறமா கண்டுபிடிச்ச வர வேல்யூஸ் தான் காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போகும். அதுதான் டீப் நியூரல் நெட்வொர்க்கில் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக இசட் ஃபைனல் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக வர ஒரு இந்த கோட் வந்து லாஸ்ட்டாக இசட் ஃபைனல். அதை வந்து ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால ரெண்டு தரம் மட்டும் ஐட்ரேட் பண்ணிட்டு மூணாவது தரத்துக்கு வெளியில் வந்துடுறோம். அதுதான் காஸ்ட் கண்டுபிடிக்கிது, கிரேடியன்ட் டிசன், மிச்சதெல்லாம் அந்த ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். காஸ்ட்டு கிரேடியன்ட் டிசன் ஒரு செஷனை உருவாக்கி வேரியபிள்லாம் இன்சுலைஸ் பண்ணிவிட்டு அஞ்சாயிரம் சுற்றுகளில் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அஞ்சாயிரம் சுற்றுகளை கண்டுபிடிச்ச காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையை கிரேடியன்ட் டிசன் பண்ணுது, ப்ளஸ் கரெக்டான ப்ரெடிக்ஷன் தோ டீப் நியூரல் நெட்வொர்க்லையும் அதே தான் போட்டிருக்கேன். கண்டுபிடிக்குது கரெக்டான ப்ரெடிக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சி அக்யூரசி ஃபார் ட்ரைனிங் டேட்டா அக்யூரசி ஃபார் டெஸ்ட் டேட்டா ஃபீட் டிக் மூலமாக ஒரு பிளேஸ் ஹோல்டருக்கு அனுப்பணுங்கிறது தான் அந்த டென்சார் ஃப்ளோவோட டென்சார் ஃப்ளோவுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ டீப் நியூரல் நெட்வொர்க்கும் ஷாலோ நியூரல் நெட்வொர்க்கும் என்ன வித்தியாசம்? இது இதே செட்டு தான் நடக்குது, ஆனால் எத்தனை லேயர்ஸ் இருக்கோ அத்தனை லேயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடக்குது. இங்கே மூணு லேயர் இருந்துச்சுன்னா மூணு தூரம் வரும், நாலு லேயர் இருந்துச்சுன்னா நாலு தூரம் வரும். அதுக்காக ஒரு ஃபார் லுக் மூலமாக நம்ம வந்து அதை ஐட்ரேட் பண்ணி ஒரு டிக்ஷனரியாகவும் அதே மாதிரி லாஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு யூஸ் பண்ணாததுக்காக அதை மட்டும் ஒரு வேறு ஒரு வேல்யூவில் கொடுத்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மேலே ரன் பண்ணியிருக்கேன் டீப் நியூரல் நெட்வொர்க்கோடு. இதே தான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப்டர் ஜீரோ எப்பாக்கு வந்து அதிகமாக இருக்குது, ப்ளஸ் போக போக உங்களுக்கு கம்மியாக இருந்து லாஸ்ட்டாக ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு அக்யூரசி ஃபார் டெஸ்ட் டேட்டா. இதுப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதை இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இந்த வெயிட்ஸ் எப்படி இருக்கும், ஒன் 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 க்ராஸ் தேர்ட்டி, இதில் வர்றது தேர்ட்டி க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ். அப்போ இந்த தேர்ட்டி தேர்ட்டி இப்போ வரும்போது சாரி எயிட் க்ராஸ் தேர்ட்டி. ஓகே, வெயிட்ஸ் இன்புட் ஃபீச்சரால் பெருக்கப்படுது. வெயிட்ஸ் எவ்வளோ இருக்கும், எயிட் க்ராஸ் தேர்ட்டி, இது தேர்ட்டி க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ். அப்போ எயிட் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எயிட் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வெயிட்ஸோட சேரும். இந்த வெயிட்ஸில் எவ்வளோ இருக்கும்னா எயிட் க்ராஸ் எயிட் இருக்கும். ஸோ இப்போ எயிட் க்ராஸ் எயிட் இன்ட்டு எயிட் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் மறுபடியும் எயிட் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த அவுட்புட் நியூரானது வெளியிடும். இதெல்லாம் நான் வந்து மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒன் க்ராஸ் எயிட் இன்ட்டு எயிட் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த எயிட் எயிட்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒன் க்ராஸ் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ். அப்போ ஒரு ரோவில் ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குமான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இது கொடுத்துரும். அப்போ இதுதான் வந்து மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ். இதே தான் நான் ஷாலோ நியூரல் நெட்ஒர்க்லேயே சொல்லியிருப்பேன், இதனால் வந்து இங்கெல்லாம் வெயிட்ஸ் அண்ட் பயாஸ்க்கு எட்டு முப்பதுன்னு கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸும் வந்து வெளியில் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனாலிட்டி இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த இங்கே நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம், ஒரு கோடு எழுதி வச்சுருக்கோம். ஸோ இப்போ டீப் நியூரல் நெட்வொர்க்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, இது தெளிவாக புரியணும்னா இதுக்கு முன்னாடி இருக்க ஷாலோ நியூரல் நெட்வொர்க் பார்க்கணும், சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நியூரல் நெட்வொர்க்குள்ள எப்படி வந்து மேட்ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, மேட்ரிக்ஸ் இயங்குது, அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டீப் நியூரல் நெட்வொர்க் நான் இவ்வளோ கம்மி டைமில் சொல்கிறேன் இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி டென்சார் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் பாருங்கள், இந்த வீடியோஸ்லாம் பார்த்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். இதுக்கு அடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் தனித்தனி இண்டிவிஜுவல் வீடியோஸாக தான் இருக்கும். ஏன்னா கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க் அதோட இதோட தொடர்ச்சியுமே கிடையாது. சாஃப்ட் மேக்ஸ் நியூரல் நெட்வொர்க் அதுவுமே ஒரு வீடியோ பார்த்தா போதும். ஸோ ஆர்என்என் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இதுக்கெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த டீப் நியூரல் நெட்வொர்க் வரைக்கும் கண்டினியூஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து நான் வந்து ஒரு சாஃப்ட் மேக்ஸ் நியூரல் நெட்வொர்க் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.